காலையில் நம்ம வந்து ஒரு ஜூஸ் சாப்பிட போகிறோம். என்ன ஜூஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சுரக்காயும் பீக்கங்காயும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இந்த சுரக்காயும் பீக்கங்காயும் ஈக்குவல் அளவு எடுத்துக்குங்க. எடுத்துட்டு அதை அப்படியே வந்து ஒரு ஜூஸ் பண்ணுங்கள். மதியம் ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹெவி மீல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்டுன்ற பேரில் நல்ல சில பேர் வந்து ஃபுல்லாக தூக்கம் தூங்கிடுறது அது மாதிரி சரிங்களா, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. டயபடிக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலே அவர்கள் நிச்சயமாக அரை வயிறு உணவு முக்கால் வயிறு உணவு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. காலை உணவு சாப்பிட்டீங்களா ஒரு 10 நிமிஷம் நடந்து கொடுங்க, மதிய உணவு சாப்பிட்டீங்களா ஒரு 10 நிமிஷம் நடந்து கொடுங்க, இரவு உணவு சாப்பிட்டீங்களா ஒரு 10 நிமிஷம் நடந்து கொடுங்க. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு உள்ளுக்குள்ளே குளுக்கோஸ் கன்வெர்ட் ஆகுது பாருங்களா, அதுக்கு செலவு செய்யல அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உள்ளுக்குள்ளேயே அது வந்து தேங்கிடுது. டயபடிக்கு வந்தாலே இன்னைக்கு மல்டி ஆர்கன் ப்ராப்ளம்ன்றது வந்துடுது. அது வரக்கூடாது அப்படின்னா இப்போ இரவு நேரத்தில் இந்த ஒரு ஜூஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், நமக்கு மல்டி ஆர்கன் ப்ராப்ளம் வராமல் தடுக்க முடியும். என்ன பண்ணும் அப்படின்னா ஹெல்த் கபே நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பதிவுங்க. ஆமாம், இந்த சர்க்கரை நோயிலிருந்து நம்ம வந்து வெளியில் வருவதற்கு நம்மளுடைய வீடியோஸே நிறைய கொடுத்துக்கிறோம். நம்ம சேனலில் இந்த ஹெல்த் கபே சேனல்லையும் நிறைய வீடியோஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய அதை ஃபாலோ பண்ணி நிச்சயமாக நிறைய பேர் சுகர்லேருந்து வெளியே கூட வந்திருப்பீங்க. அதில் இன்னும் சிறப்பாக நம்ம வந்து ஒரு 3 ஜூஸுங்க, இந்த 3 ஜூஸை நம்ம வந்து டெய்லி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எப்போவுமே சர்க்கரை கட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் சர்க்கரை கட்டுக்குள் இருக்கிறது மட்டும் இல்லை, அது ஏற்படுத்தக்கூடிய கிளை நோய்களை அது வந்து பார்த்திங்கன்னா குணப்படுத்தி கொடுக்கும். அப்படி அற்புதமாக நமக்கு வந்து ரெடி பண்ணக்கூடிய ஒரு 3 ஜூஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பான்க்ரியாஸை திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரீபூட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லி சொல்லலாம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஜூஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதாவது காலை வேளை உணவுன்னு இல்லை, உணவுலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இந்த ஜூஸ் எடுத்துடணும். இன்னும் சொல்லப்போனால் எம்டி ஸ்டொமக்கில் இந்த ஜூஸ் எடுக்கிறது நல்லது ஓகேங்களா. அப்போ காலையில் நம்ம வந்து ஒரு ஜூஸ் சாப்பிட போகிறோம். என்ன ஜூஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சுரக்காயும் பீக்கங்காயும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இந்த சுரக்காயும் பீக்கங்காயும் ஈக்குவல் அளவு எடுத்துக்குங்க. எடுத்துட்டு அதை அப்படியே வந்து ஒரு ஜூஸ் பண்ணுங்கள். அதை ஜூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அதில் வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது, டைரெக்டாக சாப்பிடணும், அதான் ரொம்ப நல்லது. இந்த சுரக்காயும் பீக்கங்காயும் எடுத்துக்கப்படும் பொழுது நமக்கு முதல்ல கழிவு நீக்கங்கள் நடக்கும். அதாவது யூரின் வந்து கொஞ்சம் 1 டைம் 2 டைம் எக்ஸஸாக போகும் போகட்டும். ஏன்னா இந்த கழிவு நீக்கம் நடந்தால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. நமக்கு கிளை நோய்கள்லாம் வரக்கூடாது வராது அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. இந்த ஜூஸில் நீங்கள் சுரக்காயும் பீக்கங்காயும் ஈக்குவல் ரேஷியோ எடுத்து அதை ஒரு ஜூஸ் பண்ணி மார்னிங் முதல் உணவாக அதை கொடுங்க. காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. எடுத்து பயன்படுத்தி பலனடைஞ்சு மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். அதே போல் மதியம் ஒரு ஜூஸுங்க. மதியம் ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹெவி மீல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்டுன்ற பேரில் நல்ல சில பேர் வந்து ஃபுல்லாக தூக்கம் தூங்கிடுறது அது மாதிரி சரிங்களா, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்பொழுதுமே நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா சாப்பாடு சாப்பிடும் பொழுது அரை வயிறு அல்லது முக்கால் வயிறுக்கு நீங்கள் சாப்பிட்ற மாதிரி பார்த்துங்க. அது வந்து காலை உணவாக இருந்தாலும் சரி, மதிய உணவாக இருந்தாலும் சரி, இரவு உணவாக இருந்தாலும் சரி, டயபடிக்கு வந்து அவர்கள் நிச்சயமாக அரை வயிறு உணவு முக்கால் வயிறு உணவு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல ஒவ்வொரு வேளை உணவு முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்படியே வாக்கிங், அதாவது ரொம்ப பிரிஸ்க் வாக்கிங்லாம் வேணாம், ஒரு ஸ்லோ வாக்கிங் ரொம்ப ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குங்க. ஆமாம், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலை உணவு சாப்பிட்டீங்களா ஒரு 10 நிமிஷம் நடந்து கொடுங்க, மதிய உணவு சாப்பிட்டீங்களா ஒரு 10 நிமிஷம் நடந்து கொடுங்க, இரவு உணவு சாப்பிட்டீங்களா ஒரு 10 நிமிஷம் நடந்து கொடுங்க. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு உள்ளுக்குள்ளே குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது பாருங்களா, அதுக்கு செலவு செய்யலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உள்ளுக்குள்ளேயே அது வந்து தேங்கிடுது கரெக்டுங்களா. அப்போ வந்து உங்களுக்கு குளுக்கோஸ் வந்து அதிகமாக தான் காமிக்கும். அதுவே நீங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வாக் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வாக் பண்ணிட்டு உட்காந்துருங்க, கிட்டத்தட்ட ஒரு 30-50% குளுக்கோஸை நீங்கள் அப்பயே செலவு பண்ணிட்டீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா சல்லுன்னு ஏறாது. இது ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். நம்மளுடைய சிகிச்சை மையத்தில் நம்மளுடைய கிளைண்ட் எல்லாருக்குமே நாங்கள் அதை சொல்கிறோம். ஒவ்வொரு வேலையும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வீட்டுக்குள்ளேயே ஒரு வாக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய சுகர் ரொம்ப ஏறாமல் கட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம். இப்போ மதிய வேளையிலையுமே ஒரு ஜூஸ் சாப்பிட போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா இதையும் சாப்பாட்டுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, பெட்டராக இருக்கும். ஆவாரம்பூ ஜூஸுங்க. இந்த ஆவாரம்பூ அப்படின்னாலே வந்து நிச்சயமாக இது வந்து டயபடிக்கு ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்றது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதையும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோன்னு கூட சில பேர் இது பண்ணலாம் ஓகேங்களா. ஆனால் இப்போ மதிய வெளில எடுக்க போகிறோம். காலையில் ஆவாரம்பூ ஜூஸ் சாப்பிட்டு நிறைய பேருக்கு பழக்கம் இருக்கும். இப்போ மதியத்தில் எடுக்க போகிறோம். ஆவாரம்பூ கொஞ்சம் நாட்டு சக்கரை இனிப்புக்கு வந்து உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், அல்லது ஜூஸ் அடிச்சுட்டு கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து இனிப்பே சேர்க்கிறதே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு டயபெடிக் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இதில் இருக்கலாம். ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணுங்க. நாட்டு சக்கரை கருப்பட்டி தேன் தேவையான அளவுக்கு கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கங்க ஓகேங்களா, பெட்டர். இப்போ
ஆவாரம்பூவை டைரெக்டாக ஜூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ தேனோ கலந்து சாப்பிடுங்க. இதுவும் மதிய உணவிற்கு அரை மணி நேரத்திற்கு முன்னாடி அந்த மாதிரி எடுத்துக்கங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பான்கிரியாஸை திரும்பவும் ஒரு ரீபூட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதே போல் இரவு உணவு வந்துடுங்க. இந்த இரவு உணவு மேலே நீங்கள் வந்து என்ன மாதிரி கவனத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நைட்டு சாப்பிட்டோம்னா அந்த சாப்பாடு நல்லா சீக்கிரமாக ஜீரணமாகிற மாதிரி உணவாகவும் இருக்கணும். இன்னொன்று, காலையில் ஈஸியாக கழிவு வெளியேற்றுற மாதிரி உணவாகவும் இருக்கணும். அதனால் ஃபைபர் கண்டென்ட் உள்ள உணவாக இரவு உணவு வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இப்போ இரவு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஜூஸை சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட போகிறோம். இப்போ என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இதுவும் கழிவு நீக்கத்துக்கான ஒரு உணவு தான். மல்டி ஆர்கன் ப்ராப்ளம் வரக்கூடாது. டயபெட்டிக் வந்தாலே இன்னைக்கு மல்டி ஆர்கன் ப்ராப்ளம்ன்றது வந்துடுது. அது வரக்கூடாது அப்படின்னா, இப்போ இரவு நேரத்தில் இந்த ஒரு ஜூஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், நமக்கு மல்டி ஆர்கன் ப்ராப்ளம் வராமல் தடுக்க முடியும். என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்து மூக்கரட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இலை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மூக்கரட்டைன்ற அந்த ஒரு மூலிகை மிக 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 ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. சில கிராமங்களில் இதை வந்து பார்த்தீங்கன்னா சாரணத்தி அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. ஏன்னா வழக்க சொல்கள் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் இது வந்து மாறுபடும். இந்த மூக்கரட்டை மூலிகையை ஜூஸ் பண்ணுங்கள். இல்லை மூக்கரட்டை மூலிகையே கிடைக்காதுங்க, பரவாயில்ல, பவுடர் வாங்கிக்கோங்க. மூக்கரட்டை பவுடர் வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? ஒன்று. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நில ஆவாரை பொடி வாங்கி, அப்போ இந்த பொடியும் இந்த பொடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கஷாயம் மாதிரி பண்ணி சாப்பிடலாம். அல்லது ஒரு டம்ளர் சுடுதண்ணியில் இந்த ரெண்டு பொடியும் கலந்துட்டு அப்படியே நம்ம வந்து சாப்பிடலாம். என்ன இதனால பலன் கிடைக்குங்க? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரினும் மோசனும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வெளியே வந்துடும். அங்கே இருக்கக்கூடிய கழிவுகள், தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் முதற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணி கொடுத்துரும். உங்களுடைய சிறுநீரகத்தை ரொம்ப சூப்பராக அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். அப்போ அதில் உங்களுக்கு யூரினில் போகக்கூடிய குளுக்கோஸ் யூரினில் வந்து லீக்கேஜ் ஆகிட்டு இருக்குது, ப்ரோட்டீன் லீக்கேஜ் ஆகிட்டு இருக்குன்றத முதற்கொண்டு அவங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துரும். யூரினில் வந்து எரிச்சல் இருக்குது, டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூரினில் எரிச்சல், பீனிஸில் வந்து பார்த்திங்கன்னா பீனிஸ்லேயே வெஜினாவில் அரிப்பு இச்சிங், அங்கே வந்து ஒரு மாதிரி வெள்ளப்படியுது, அப்படிலாம் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இரவு நேரத்தில் இந்த ஜூஸை நீங்கள் எடுங்க, ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, சிறுநீரகத்துக்குள்ள இருக்கக்கூடிய நெஃப்ரான் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நெஃப்ரானோட அந்த படம் நீங்கள் வந்து கூகுளில் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளுடைய மூக்கரட்டை கீரையினுடைய இலையும் அதன் வடிவமைப்பில் இருக்கும். எப்படி வந்து நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க இறைவன், எப்படி இந்த மூலிகை. இப்போ இரவு இந்த ஜூஸ், ஓகேங்களா? ஆமாம், மூக்கரட்டையும் இது நில ஆவாரையும் சேர்ந்த ஜூஸ். காலையில் எழுந்த உடனே மோசன்ற நல்லா கிளீன் ஆயிரும். அப்போ சிறுகுடலும் பெருங்குடலும் சுத்தப்படுத்தப்படுறோம். நில ஆவாரை சேர்க்கறதுனால உங்களுடைய செரிமான தடையை போக்கிறோம். கேஸ் ட்ரபிள் உள்ள உடம்புக்குள்ள கேஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் வந்து பார்த்துக்கிறோம். சிறுநீர் போன்ற நீர்க்கழிவுகளையும் வெளியேற்றி விட்டுறோம். இப்படி இந்த மூன்று ஜூஸையும் நீங்கள் ரெகுலராக எடுத்து வந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சர்க்கரை கட்டுப்படுவது மட்டுமல்ல, சர்க்கரை நோயினால் வரக்கூடிய பல கிளை நோய்கள் வராமல் தவிர்க்கப்படலாம். அதனால் காலையில் சுரக்காயும் பீக்கங்காயும், ஓகேங்களா, அதனுடைய தோல் நீக்கி சிறு சிறு பீஸுகளாக வந்து கட் பண்ணி ஜூஸ் ஆக்குங்க. ஒரு 150 ml இருந்து 200 ml வரைக்கும் காலையில் நம்ம வந்து எம்டி ஸ்டொமக்கில் இந்த சுரக்காய் ஜூஸ் நம்ம எடுக்கணும். அதுபோல் மதியத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆவாரம் பூவோட இலையை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து டைரெக்டாகவே ஜூஸ் பண்ணலாம். ஜூஸ் பண்ணி வடிகட்டிட்டு அதில் வந்து நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ அல்லது தேனோ கலந்து, அதுவும் அதே போல் ஒரு 180 ml ஒரு ஜூஸு மதிய உணவுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுக்கணும். அதே போல் இரவு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மூக்கரட்டை இலையினுடைய ஜூஸும், அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நில ஆவாரை அப்படின்ற அதனுடைய அந்த பொடியும் கலந்து சாப்பிடணும். மூக்கரட்டை ஜூஸாக பண்ண முடியலை, இலை கிடைக்கலன்னா மூக்கரட்டை பவுடரும் நில ஆவாரை பொடியும் சம அளவில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒன்றா கலந்து ஒரு டப்பாவில் கூட போட்டு வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஒரு டம்ளர் சுடுதண்ணியில் நம்ம கலக்கிட்டு இரவு உணவுக்கு பின்னாடி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, சர்க்கரை நோயினால் வரக்கூடிய கிளை நோய்கள் எதுவுமே வராமல் நம்மளை வந்து பாதுகாத்து கொடுத்துரும். அப்படி ஒரு அற்புதமான இந்த மூன்று ஜூஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமாக வாழுங்க. இது போன்ற ஒரு நல்ல பல தகவல்களை, நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன அந்த சித்தர் குறிப்புகளை, மூலிகைகளை அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.